Papa's Entertainment Television. Turn on the heat. வணக்கம். பெப்பர்ஸ் டிவியின் படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது உங்கள் ரஞ்சன். சமீபத்தில் ஒரு நல்ல விஷயம் கேள்விப்பட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய எழுத்தாளர்கள், தமிழ் எழுத்தாளர்கள் அவர்களுடைய படைப்புகள் மற்ற மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. முக்கியமாக ஆங்கிலத்தில் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும்னு பாரதி சொன்னது அந்த காலம். இன்னைக்கு நிறைய தமிழ் எழுத்தாளர்கள் படைப்பு நன்றாக மதிக்கப்பட்டு போற்றப்பட்டு பாராட்டப்பட்டு வெளிமொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா, சமீபத்தில் சாரு நிவேதாவோட 0 டிகிரி அழகாக மொழியாக்கம் செய்யப்பட்டு அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் ஒரு பாடநூலாக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக புத்தகங்கள் பல அற்புதங்களை செய்யக்கூடியவை. நமது வெப்பஸ்டிவின் படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் எழுத்தாளர்கள், கவிஞர்கள் போன்ற பிரபலங்கள் அவர்களுக்கு பிடித்த புத்தகங்களிலிருந்து அவர்களை கவர்ந்த பகுதிகளை பற்றி நம்மோடு கலந்து உரையாடுகிறார்கள். அந்த வரிசையில் பிரபல எழுத்தாளர், வலைப்பதிவர், திரைப்பட வசனகர்த்தா மற்றும் இப்பொழுது ஒரு சிறந்த திரைப்படத்தை இயக்கிக் கொண்டிருப்பவருமான எழுத்தாளர் கேபிள் சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். உங்களை உங்கள் வாழ்க்கையில் இலக்கியத்தை நோக்கி திருப்பிய தருணம் எது? புத்தகத்தில் படித்தது சொல்கிறீங்களா? படித்தது, எழுதியது. படிக்கிறத பற்றி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் என்னென்னா, படிக்கிறதுன்றது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னோட வாழ்க்கையில் வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்துட்டு தான் தெரிஞ்சு சொல்லணும். ஸ்கூல் படிக்கிற காலத்தில் வந்து காமிக்ஸ் என்னுடைய கற்பனைகளுக்கான வித்திட்டு நிறைய வித்திட்ட ஒரு விஷயமாக ஒன்று வந்துச்சு. திட்டத்தனமாக புக்கு புத்தகத்து நடுவில் வந்து காமிக்ஸ் படிக்கிறது ஆரம்பிச்சு, அப்புறம் பாக்கெட் நாளில் ஆரம்பிச்சு, இப்படி நான் என்னுடைய வளர்ச்சிகள் என்னுடைய அறிவு வளர்ச்சியை வந்து எந்த அளவுக்கு விஸ்தரிக்கப்படுதோ அதே போல் நான் படிக்கிற புத்தகங்கள் இந்த ரேஞ்சும் மாறிட்டு வந்துச்சு. ஸோ அதுக்கு புத்தகங்கள் மிக மிக முக்கியமாக இன்றைக்கு இந்த நிலைமைக்கு நான் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் புத்தகங்கள் தான். தமிழ் இலக்கிய சூழலில், தமிழ் எழுத்துலக சூழலில் சுஜாதா மாதிரி எழுதுறாங்க இல்லை சுஜாதா மாதிரி எழுதலை வேற மாதிரி எழுதுறாங்க, இப்படி இரண்டு பிரிவு இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். சுஜாதா மாதிரி நல்லா எழுதுறாரு, ஒரு மினி சுஜாதா மாதிரி இருக்காரு அப்படின்னு நீங்கள் பேசப்படுறீங்க. நானும் உங்கள் கதைகளை படிச்சிருக்கேன், அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு லாகுவான நடை, ஒரு இலவகமான ஒரு நடை எப்படி உங்களுக்கு வந்துச்சு? உண்மையை சொல்லப்போனால், நம்ம இன்றைக்கு எழுதணும்னு ஆசைப்படுற முக்கால்வாசி பேருக்கு சுஜாதா வந்து மறைமுகமான ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருப்பார். ஏன்னா அவர் மூலமாக அவரை படித்து அவர் மூலமாக அந்த அனுபவங்களை வச்சு தான் வந்து நம்மளும் ஏன் எழுதி பார்க்கக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஆர்வமும் எல்லாருக்கும் தூண்டி பார்த்து வந்துச்சு. அதனால தான் நானும் எழுதினேன். கண்டிப்பாக இது வந்து கிரிட்டிக்கலாக வந்து நான் சுஜாதாவோட எழுத்து நடைகளை நான் காப்பி அடிக்கிறேன்னு யாராவது சொன்னால் அதுக்கு நான் வந்து கண்டிப்பா அடிப்பது என்பது இல்லை. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா கூட நான் வந்து நான் கிரெடிட்டாக தான் ஏற்றுப்பேன். ஏன்னா அது வந்து ஜாத்தா மாதிரி எழுத வருதுன்றதே பெரிய விஷயம். அதை காப்பிடிச்சு எழுதுறன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். பட் ஒரு விஷயம் என்னன்னா, அவர் தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன். ஸோ அது கண்டிப்பாக அவருடைய இன்ஸ்பிரேஷன் எங்கிட்ட இருக்கிறது வந்து எனக்கு சந்தோஷம். என்னன்னா, உங்கள் பிளாக் நாங்கள் படித்ததுலேருந்து நீங்கள் சாப்பாட்டு கடைன்னு ஒரு ஹோட்டல்ஸை பற்றி எழுதினாலும், சினிமா விமர்சனங்களை பற்றி எழுதினாலும், எந்த டாபிக் எழுதினாலும் அது ஈஸியாக படிக்க முடியுது. ஸோ இந்த குவாலிட்டி வந்து ஒரு எழுத்தாளருக்கு மிக முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய புத்தகங்கள் கடினமாக இருக்கிறதுனாலே நம்ம தொடர்ந்து படிக்க முடியாமல் போயிடும். அதுக்கு எங்களது வாழ்த்துக்கள். முதல்ல எந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் பேச போகிறீங்க? நான் முதல்ல சினிமா தான் என் பேஷன் அப்படின்னு சொன்னதுனால நான் முதல்ல பேச போகிற புத்தகம் வந்து அசோகமித்திரனோட கரைந்த நிழல்கள். ஸோ அந்த புத்தகத்தை பற்றி நான் ஏன் பேசணும் அப்படின்னு சொன்னால், அது வந்து கிட்டத்தட்ட 60களில் எழுதப்பட்ட நாவலாக இருந்தாலும் இன்றைக்கும் இன்றைய சினிமாவில் இருக்கிற நிலைமைக்கும் அதுவும் ரெண்டும் ஒன்றும் மாறவே இல்லை. அது அப்படியே தான் இருக்குன்றது வந்து நிதர்சனமாக. ஏன் அந்த கதை அந்த நாவல் இன்றைக்கும் என்னால் படிக்கப்பட்டு ரசிக்க முடிக்க முடியுதுன்னா, இன்றைக்கும் அந்த சினிமா மாறவே இல்லை, அமௌண்ட் ஒண்டி தான் மாறி இருக்குது, மற்றபடி பிரச்சனைகள்லாம் ஒரே பிரச்சனையாக தான் இருக்குது. அது அற்புதமான ஒரு நாவல். அந்த நாவலில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, ஒரு கதை மொத்தம் ஒரு 5-6 எபிசோடு தான் அந்த கதையே இருக்கும். ஒரு கதை ஆரம்பிக்கும் பொழுது அந்த கதையை ஆரம்பித்ததில் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு கதை ஆரம்பிக்கும். ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் காலையில் எழுந்து ஷூட்டிங் கிளம்பி ஒரு ஷூட்டிங்க்கு ஏற்பாடு நடந்தது, அந்த ஷூட்டிங் நடக்கிற விஷயம் ஒரு கேரக்டர். அதில் ஒரு கேரக்டர், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கேரக்டர் இருக்கும் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் எபிசோடில். அடுத்த எபிசோடு அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் அசிஸ்டன்ட் டைரக்டரோட கதையிலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கதையில் இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒன் ஆஃப் த கேரக்டர். ஓகே. அதில் வர ஹீரோயினுக்கு ஒரு கதை. இப்படி இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை பற்றின எல்லா தளத்தில் இருக்கிற ஆட்கள் இருக்காங்களே, ப்ரொடியூசர்லேருந்து ஹீரோயின்லேருந்து
ஹீரோவோட பிரச்சனை, ஹீரோயினுக்கும் வேற ஒருத்தனுக்கான தொடர்பு, அதனால் அவருக்குடைய ஷூட்டிங் லேட்டு, கடைசி நேரத்தில் வந்து படம் முடியாமல் வந்து பஞ்சாயத்து ஆகி அதுக்கு ஏதோ எக்ஸ்ட்ரா இவங்களாம் ஒரு வந்து டைரக்டர் கேட்காம சண்டை போட்டுட்டு இவங்களே ஒரு டைலாக் எழுதி படத்தை எழுதி முடிக்கிறது, இப்படி பல பிரச்சனைகள் இன்னைக்கு என்ன சினிமாவில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதோ இதெல்லாம் 1960s நடந்திருக்குது. அப்பவும் அதே மாதிரி பிரச்சனையை தொடர்ந்து அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, சில படங்கள் ஓடி இருக்கு. அந்த விஷயத்தில் இப்படி நிதர்சனமான விஷயங்கள் அந்த படத்தில் இல்லை. அதில் ஒரு விஷயம் வரும் அந்த கதையில், அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து காலையில் இங்கேருந்து கிளம்புவார், அவருக்கு வந்து சம்பளம் தரலாம் 3 மாதமா. சம்பளம் வாங்குறதுக்காக இங்கேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு டைரக்டரை பார்க்க போவார். டைரக்டரை பார்க்க போகும்போது என்னென்னா கையில் 1 ரூபாவோ 50 பைசா இருக்கும் மேக்ஸிமம் அந்த காலத்திய வேல்யூ. மனம் வறுமைக்கும் அது அதே வேல்யூ தான், 1 ரூபா 10 ரூபாய்க்கு 1 ரூபா மாதிரி தான். ஸோ வண்டியில் போவார், வண்டி பஞ்சர் ஆகிடும். ஸோ வண்டியை வந்து பஞ்சர் விட்டுட்டு இவர் கிளம்பி போய் பஸ் ஒன்று பிடிச்சி டைரக்டரை போய் பார்க்க போவார். டைரக்டர் வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டில் வந்துட்டு என்ன சோக்கிமான்லாம் கேட்டு அந்த ப்ரொடியூசர் சரியில்லை, இவன் சரியில்லை அப்படின்லாம் ஒரு டைலாக் ப்ரொடியூசரை வழக்கப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குன்னு அது மாதிரி சொல்லிட்டு நான் ஒன்றும் பண்ண போதில் நீ போயிட்டான்னு அனுப்பிச்சிடுவார். திருப்பி வரத்துக்கு காசு இல்லாமல் திருப்பி அந்த பெஞ்சர்காரங்கிட்ட ஓசியில் வந்து பெஞ்சர் போட்டு திருப்பி வருவோம் கடன் சொல்லிட்டு. இந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு பணம் கொடுக்காதது, டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கான பிரச்சனை, அங்கே இருக்கிற பண பிரச்சனைகள் இது வந்து இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு உங்களால் ஐரணியாக பார்க்க முடியும் அந்த விஷயத்தை. ஆமாம், எத்தனை கோடிகளில் வந்து சினிமா போய்விட்டாலும் 100 கோடியில் கூட சினிமா எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். அதே போல் அந்த நாவலில் வந்து ஒரு ரொம்ப இந்த இன்னைக்கு வந்து இதாக புரட்சிகரமாக எழுதுறாங்க, உறவுகளுடைய நெருக்கத்தை பற்றியும் இல்லட்டா அது வந்து ஆபாசம் ஆபாசமாக கூட சொல்லலாம், அதெல்லாம் வந்து ஒரு கருத்து வந்து ஒவ்வொருத்தருக்காக இருந்தாலும் கூட நிதர்சனமான விஷயம் வந்து நிறையா இது. இன்றைக்கும் வந்து அது ரொம்ப இது ஒரு அந்த ப்ரொடியூசருக்கு வந்து அந்த கதையில் வந்து ஹீரோயின் வந்து டேட் தரமாட்டான், டேட் தராமல் பிரச்சனை ஆகிடும் அவங்களுக்குள்ள. பிரச்சனை ஆனவொடனே அவள் வந்து உடம்பு சரியில்லை எனக்கு, அதனால் வரலை அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டுவாங்க. கோவம் வந்துடும், அதனால் ப்ரொடியூசர் நின்று போயிடும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேராக போவார், நேராக போட்டோம்னா கண்ணாமண்ணான்னு வந்து பச்சை பச்சையாக திட்டிடுவார். திட்டினவொடனே அவள் ஆழ ஆரம்பிச்சிடுவான். இந்த ஆழ ஆரம்பித்தோன்னா வந்து அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு சின்ன கில்ட்டியாக ஃபீல் ஆகி பாவமாயிரும் அவளை மாற்று. பார்த்துட்டு சொல்லுவார், இது பாருமா நான் வந்து கோடிக்கணக்கில் பணம் போட்டிருக்கிறேன், லட்சக்கணக்கில் பணம் போட்டிருக்கிறேன், இந்த படத்துக்கு வந்து முடித்தாதான் நான் அடுத்து எனக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணணும், உன்னை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது, உங்கள் அம்மா இந்த ஊருக்கு வந்தபோது வந்ததுலேருந்து தெரியும், ஒருவேளை நீ கூட எனக்கு பொண்ணாக இருக்கலாம், ஒழுங்காக வந்து நடித்து கொடுத்துருந்தார். இது இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. சமுதாயம் வந்து பேசாமலே வைத்திருக்க சில விஷயங்கள், சில விஷயங்களை ஜஸ்ட் லைக் தட் வந்து டப் டிப்புன்னு போயிட்டு போயிடும். இதில் இந்த கதை சொல்லல் முயற்சியில் இருக்கிற விஷயம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு கேரக்டருக்கும் அடுத்த கேரக்டருக்கும் அடுத்த கேரக்டருக்கும் இது எல்லாமே எல்லா கேரக்டருமே ஒவ்வொரு கதையிலையும் ஒரு சின்ன சின்ன கேரக்டர்லாம் இருக்கும். ஒரு கேரக்டர் ஒரு எபிசோடில் ஹீரோவாக இருக்கிற கேரக்டர், அந்த கேரக்டர் அடுத்த எபிசோடில் வந்து சின்ன கேரக்டர். இது இந்த யுத்தி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1960s வந்து மிகப்பெரிய முயற்சி. இன்னைக்கு வந்து அப்படி எழுதுறதுலாம் புரியாது, மக்கள் புரியாது அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அன்றைக்கே புரிஞ்சு படித்து எல்லாம் பெருசாக இருக்காங்க. சுஜாதாவுக்கு முன்னாடி யாருமே இந்த மாதிரிலாம் எழுதுனதே கிடையாதா? இவர் தான் சுஜாதா தான் இது வரைக்கும் இன்ன வரைக்கும் எதிராக நினச்ச விஷயத்த சுஜாதா அறிமுகப்படுத்தின, எனக்கு அறிமுகப்படுத்தின அசோகமுத்தன் படித்தோன்னே, சரி இவர் சுஜாதா ஒன்றும் இல்லை, இவர் அதோட மேலே பெரிய மேலேன்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். ஸோ இதுக்கு காரணம் நான் கிரெடிட் யார் கொடுப்போம்னா சுஜாதா தான் கொடுப்பேன், ஏன்னா எனக்கு அவர் தான் எனக்கு அறிமுகப்படுத்தினார். இப்போது அசோகமித்திரனின் கரைந்த நேர்கள் புத்தகத்தை பற்றி பேசணும், ஆனால் இந்த புத்தகத்தை படிக்கவே சுஜாதாவின் எழுத்துக்கள் தான் காரணம்னு சொன்னீங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக உங்கள் நீங்கள் பேச போகிற அடுத்த புத்தகம் சுஜாதாவோட தான் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். என் வாழ்க்கையிலேருந்து ரொம்ப பிரிக்க முடியாத ஒரு அங்கமான ஒரு எழுத்தாளர் வந்து சுஜாதா தான். ஸோ அதனால் வந்து அது பாதித்த புத்தகம் கூட. அந்த கதையை வந்து படிச்சுட்டு அந்த பத்திரிகை ஆசிரியருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 500-600 மேலே புத்தகங்கள் கடிதங்கள் வந்து அந்த ஹீரோயினை எப்படியாவது காப்பாற்றிருங்கன்னு சொல்லி லெட்டர் வந்த புத்தகம் அது. அந்த அளவுக்கு வந்து அந்த கேரக்டர் மேலே வந்து மொத்த தமிழ்நாடே வந்து பைத்தியமாக அலைஞ்சாங்க. அந்த கேரக்டர் முதல்ல தொடரா வந்தது. ஆமாம், அந்த கதையை வந்து பிரிவம் சந்திப்போம். அந்த கதையில் வர மதுமிதா கேரக்டர் மேலே பிடித்தமில்லாத ஆட்கள் மிக மிக குறைவு. ஒரு விதத்தில் கிண்டலாக சொல்ல போனால் இன்றைய லூசு ஹீரோயின்களுக்கான உதாரணமாக அந்த ஹீரோயின் கூட சொல்லலாம். அந்த டெம்ப்ளேட் தான் தமிழ்ல இந்த படமாக கூட எடுத்தாங்க. ஆமாம், ஆனந்த தாண்டவன் ஒரு படமாக இருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சது. அதுக்கான காரணமும் வந்து பின்னாடி சொல்கிறேன். இந்த கதை ஏன் இந்த கதை உருவா அந்த கதையாக வந்து ஃபஸ்ட்டு எழுதும்போது வந்து பிரிவம் சந்திப்போம் நாவலை 2 பகுதிகளாக கூட அது வெளியே வந்து முதல் பகுதி ஒன்று மட்டும்தான் ஒரு கதையை எழுதுறதுக்கு ஐடியா வந்துச்சு.
அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வந்து அந்த கதை எழுதி ஒரு முடிகிற ஃபர்ஸ்ட் பார்ட் முடியறதுக்கு முன்னாடி ஒரு அமெரிக்கா பற்றி அந்த ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் வந்து அமெரிக்கா போகிறான் அப்படின்னு ஒன்று, நீங்கள் ஏன் அமெரிக்கா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாலசுப்ரமணியம் சார் கூப்பிட்டு வச்சு அவரை அமெரிக்கா அனுப்பிச்சு வச்சு அதுக்கப்புறம் அந்த செகண்ட் பார்ட் எதுனதான் சொல்லுவாங்க. ஓ, சுஜாதாவை ஆசிரியர் ஆனந்தவிடன் ஆசிரியர் வந்து அமெரிக்கா அனுப்பிச்சார். ஓகே, ஓகே. அனுப்பிச்சு நீங்கள் அந்த கதையை வந்து செகண்ட் பார்ட் அங்கே வச்சு எழுதக்கூடாதுன்னு சொன்னால் அமெரிக்கா போயிட்டு வந்துட்டு திருப்பி செகண்ட் பார்ட் எழுதினார். ஸோ இவர் சினிமாக்கான எழுதப்பட்ட ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டாக இல்லாமல் அவர் வந்து அந்த அனுபவத்தை வச்சு ஒரு கதை பண்ணார். சினிமா எடுக்கும்போது அதே அவங்க ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன இருந்துச்சோ அதிகம் செகண்ட் பார்ட்டில் இருந்துச்சோ அதிகம் எடுத்ததுனால வந்து அது முதல் பாட்டுங்கிறதும் பாட்டுக்கு கனெக்டிவிட்டியும் உணர்வுக்கான ஒரு நிகழ்ச்சி இல்லாத போனதுனால அந்த படம் தோல்வி அடைஞ்சதுன்னு என்னுடைய கருத்து அது. பட் அந்த கதையை பற்றி பேசணும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய ரேகா ஒரு வெறி கொண்ட அந்த கேரக்டர் ரசிக்கிற அளவுக்கான விஷயம் வந்து அந்த கேரக்டருடைய மதுமிதான்ற கேரக்டர் இன்னசென்ஸ். அந்த இன்னசென்ஸ் வந்து இன்னசென்ஸும் கொஞ்சம் இக்னரன்ஸும் கலந்த ஒரு பெண், ஒரு 16-17 வயசில் இருக்கிற ஒரு ரொம்ப சூட்டிக்கையான எல்லா ஆண்களாலும் விரும்பப்படக்கூடிய ஒரு கேரக்டர். அவங்களுக்குள்ளான காதல், ஒரு ரகுபதியின் ஒரு நல்ல இன்டலெக்சுவலான இன்டெலிஜென்ட்டான ஒரு ஒரு பையனுடைய காதல், அந்த காதலுக்கு நடுவில் வந்து இது காதல் நடக்குமா நடக்காதான்ற பார்த்த மாத்திரத்துலேயே காதல் வராமல் ஒரு விஷயத்தை காதல் வர டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற சமுதாய வேறுபாடு அதே மீறி அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிறது. இந்த நிச்சயதார்த்தம் நடந்து எல்லாம் முடியும் போது பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா அவங்க பையனோட அப்பா ஹீரோவோட அப்பா வந்து வேலைக்கார யுவதியோட தொடர்பு இருக்குன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சு அந்த பொண்ணை வந்து ராதாகிருஷ்ணன் ஒரு ஆளுக்கு ஒரு பெரிய பணக்கார அமெரிக்கனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் அவன் அந்த பையன் சூசைட் பண்ணிப்பான். அந்த சூசைட் பண்ணிக்கிற முயற்சியோடு முயற்சி அவன் காப்பாற்றிட்டு நீயும் கூட அமெரிக்கா போகலாண்டா நான் உன்னை போக வைக்கிறேன்னு சொல்கிறதோட அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியும். இப்போ இந்த செகண்ட் ஹாஃப் ஓப்பன் பண்ணும்போது அந்த அப்பா கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை வந்து அவளை நான் அந்த பையனை வந்து ஏர்போர்ட்டில் சென்ட் ஆஃப் பண்ணுவார். போகும்போது ஒரு சத்தியம் கேட்பார், எட்டாரணம் கூட நீ அந்த பொண்ணு எங்கே போய் மாட்டுக்கலாம், அங்கே போய் பார்க்கக்கூடாதுன்னு. ஸோ இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அமெரிக்காவில் போய் திக்கு தெரியாத காட்டில் அம்பாசமுத்திரத்துலேருந்து பிஇ படித்து இன்ஜினியரிங் படித்த ஒரு ஆள் அமெரிக்கா ஏர்போர்ட்டில் போய் இறங்கின போது இருக்கிற திக்கு தெரியாத காட்டில் இருக்க மனப்பான்மையோடைய நம்ம வந்து அமெரிக்கா பார்க்கறதுக்கு கூப்பிட்டு போகிறோம் அந்த கதையில். அமெரிக்கா அம்பா சமுத்திரம் போல் ஒரு 100 மடங்கு பெருசுன்றதை வந்து ரொம்ப இயல்பாக அப்படியே எஸ்டாப்ளிஷ் பண்ணி டெக்னாலஜி அது ஊர் எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அங்கே இருக்கிற ஒரு கேரக்டர் ஹீரோ அப்பாவுடைய ஃப்ரெண்ட் கேரக்டர் மூலமாக ஃப்ரெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ரொம்ப அழகாக அந்த கேரக்டர் கொண்டு போய்ட்டு அந்த கதையை யாருமே எப்போ யாரை எந்த இடத்துல பார்க்கக்கூடாதுன்னு அப்பா சத்யாவனரோ அவளை பார்க்க வைப்பார். அதை பார்த்ததுலேருந்து இந்த மதுமிதாக்கும் அவளுக்குமான பிரச்சனைகள் திரும்பவும் அவளுக்கு இவன்பால் ஏற்படும் காதல் அவங்க ஹஸ்பண்ட் செய்கிற துரோகம் இப்படி பல விஷயங்கள் வர சுவாரஸ்யங்களான விஷயங்கள் அதில் போகும். ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அமெரிக்காவை பற்றி அவர் வந்து கதையில் போகிற போக்கில் அவர் சொன்ன விஷயங்கள் அந்த அமெரிக்காவை அவங்க கண் முன்னாடி இன்றைக்கி வரைக்கும் பார்க்கலாம். அமெரிக்காவில் எல்லாமே பெருசாக தான் யோசிப்பானுங்க, எதுவுமே சின்னதாக யோசிக்க மாட்டாங்கன்னு விஷயம் சொல்லுவார். போன வருஷம் தான் ஒருத்தன் வந்து நாய்கல்னு சொல்லிட்டு ஒன்று பெட்ஸ்டோன் டாக்ஸ் பெட்ஸ்டோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் $1 million சம்பாதிச்சானுவார். இந்த மாதிரி அந்த நாவல் ஃபுல்லாக வந்து உங்களுக்கான தகவல்கள் 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 இறஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த எந்த தகவலுமே வந்து உங்களை திணிக்கக்கூடிய தகவலாக இல்லாமல் உங்கள் கதையின் சுவாரஸ்யத்திற்கிறாமல் அந்த இடத்துல வந்து அமெரிக்கா பற்றின ஒரு பிம்பங்களை வந்து பெருசாக்கியும் உடச்சும் தூசி தேலப்போட இதெல்லாம் அமெரிக்காவான் தெரிஞ்சுக்கி இப்படி எல்லா சைட்லேயும் வந்து அந்த கதையில் வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். இப்போவும் அந்த அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண அத்தனை விஷயங்களுடைய பர்செப்ஷன்கள் வேணால் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கே தவிர இன்றைக்கும் அமெரிக்கா போயிட்டு வந்து நிற்கிற பேசுகிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய எல்லா விஷயங்களும் அதே பிரமிப்பும் அதே காரியத்துப்பலும் எல்லாமே சேர்ந்து கலந்துட்டு தான் இருக்கும். அது அமெரிக்கா இப்போது உலகம் ரொம்ப சுருங்கி போனதுனால வந்து அமெரிக்கா பற்றின பிரமிப்புகள்லாம் குறைஞ்சி போச்சுன்னு வச்சுங்க. ஏன்னா அது அங்கே கிடைக்கிறது எல்லாமே இன்னும் ஒரு 5 வருஷத்துலேயே ஒரு 2 வருஷத்துலேயே இங்கேயே கிடைக்குது, இங்கே எல்லா வசதிகளும் இருக்குது, பணம் இருந்தால் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருக்குது டெக்னாலஜி தவிர. மற்றபடி இந்த அந்த கதையில் இருக்கிற எல்லா சுவாரஸ்யமும் என்னென்னா அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த பொண்ணு வந்து ஹீரோக்கும் ரத்னான்னு ஒரு கேரக்டர் மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ரத்னான்ற கேரக்டர் வந்து ஹீரோவை லவ் பண்ணும், ஹீரோவுக்கு வந்து பழைய காதலி அவரை பார்த்துட்டான், அவளை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம், அந்த காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தத்தை விட அவனுக்கு அவளுக்கு மேல் அவனுக்கு இருக்கிற காதல் ஒன்றும் இருக்கிற காதல்னு ஒன்று இருக்குது. அவள் ஒரு வேளை நமக்கு கிடைக்க மாட்டாளோ கிடைச்சிடுவாளோ அவங்ககிட்ட விட்டுட்டு எல்லாத்தையும் நம்மகிட்ட வந்துடுவாளான்னு ஒரு சின்ன நப்பாசையும் கூட ஓடிக்கிட்டே இருக்கும். அது நடக்காதுன்னு தெரிஞ்சாலும் கூட அவனுக்கு ஹீரோக்கும் அந்த இன்னொரு அவனுடைய அமெரிக்காவில் ஒரு செட்டிலான ரத்னான்ற பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் ஆகிற நிலமையில கூட வந்து இந்த ஹீரோயின் வந்து கடைசியில் என்னை என்னை கூட்டு போ இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நிற்பாள். அப்போ ரெண்டு சைட்லையும் போக முடியாத நிலமையில இருக்கும்போது அவள் வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட்டில் செத்து போயிடுவான்.
இந்த மதுமிதா செத்து போயிட்டான்ற ஒரு விஷயத்துக்காக தாங்க முடியாமல் மொத்த தமிழ்நாடுமே ஆயிரக்கணக்கில் லெட்டர் ஃபோனெல்லாம் போட்டு அவளை எப்படியாவது உயிரோடு கொண்டு வந்துடுங்கன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு அந்த கேரக்டர் வந்து தாக்க முடியுது. அது வந்து ஒரு எழுத்தாளரோட வெற்றியாக தான், எழுத்தாளர் வெற்றி தான். அதனால் அந்த நாவலை வந்து இப்போ படித்தாலும் எனக்கு வந்து எத்தனை 20 முறை படிச்சிருப்பேன் நாவலை. நான் சுஜாதாரம் எல்லா நாவல்களும் நான் அந்த 10 முறை படிச்சிருப்பேன். பட் இந்த நாவல் எனக்கு வந்து எங்கே இருந்தாலும் ரொம்ப முக்கியத்துவமான நாவலாக தெரியுது. பிரிவோம் சந்திப்போம் சுஜாதாவின் நாவலை பற்றி மிக சுவாரஸ்யமாக சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சங்கர், அடுத்து எந்த எழுத்தாளரை பத்தி பார்க்க போறோம்? பாலகுமாரன் மேல மிகப்பெரிய ஒரு ஆர்வம் வந்து அவருடைய எல்லா கதைகளையும் படிக்க ஆரம்பிச்சதுல வந்து மெர்க்குரி பூக்கள் வந்து முத முதல்ல நாவல் தொடர்களே வந்த போது படிக்க ஆரம்பிச்சேன். ஒரு புது அனுபவத்தை கொடுத்த ஒரு விஷயம் எழுத்து அது. இதற்கு முன்னாடி இருக்கிற நாவல்கள்லாம் வந்து ஏதாவது ஒரு தொழில் செய்வாங்க, அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இப்போ வக்கீல் வக்கீல் வந்து வீட்டில் வந்து வக்கீல் கத்து கதையை பேசணும்னா வக்கீல் கோர்ட்டில் இருக்கிறத பத்தி பேச மாட்டாங்க யாருமே. ஆனா இவர் தான் முதல் முதல்ல வந்து ஒரு தொழிற்சாலை, அந்த தொழிற்சா கதையில் முதல் ஓப்பனிங் சீனே ஒரு தொழிற்சாலை, தொழிற்சாலை வந்து ஸ்ட்ரைக்கில் நடக்கும்போது அந்த ஸ்ட்ரைக் நடக்கிறதுக்கு ஒரு ஒரு ஆளை வந்து ஒருத்தனை சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளை வந்து கொலை பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு சீனில். அவர் வந்து ஒரு அப்பாவி, கோபாலன் ஒரு கேரக்டர், ஒரு அப்பாவி கேரக்டர் வரும். அவருக்கு ஒரு மனைவி, அந்த ஒரு நல்ல அழகான ஃபேமிலியை காட்டிட்டு அந்த அந்த கேரக்டர் செத்து போவோம், கொலை பண்ணப்படும். அந்த கொலையை சாக்காக வச்சு அந்த ஸ்ட்ரைக் பெருசாகும் அந்த கதையில். அதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டீலிட்டோன்னு ஒரு கத்தியை பற்றி பேசுவார். ஸோ அந்த கத்தியால் கோபாலனை குத்துனாங்க, குத்த போகிறாங்கன்ற விஷயத்தை சொல்லும்போது நமக்குள்ளே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை உருவாக்கி அதுக்கப்புறம் அந்த போராட்டம், அதுக்கப்புறம் அந்த கேரக்டருக்கும் இன்னொரு கதையில் ஹீரோ கேரக்டருக்கும் ஷாம்லின்ற பொண்ணுக்குமான அடல்ட்ரி, இந்த அடல்ட்ரி உறவுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், அது வந்து அந்த கோபாலன் ஒய்ஃபுக்கு தெரிஞ்ச விஷயம், இப்படி பல விஷயங்கள் அந்த கதையில் வந்து உணர்வு அந்த மாதிரி ஒரு நாவலை வந்து கட்டி போட்டு வச்ச மாதிரி ஒரு படிக்கிறதுக்கு ஒரு நாவல் நான் படித்ததே இல்லை. ஒரு மிகப்பெரிய அனுபவம் அந்த நாவல். அது அது வந்து அது சொன்ன விஷயங்கள் வந்து மெர்க்குரி பூக்கள் சொன்ன விஷயங்கள் வந்து உறவுகளுடைய இருக்கிற பிரச்சனைகளை மீறி அந்த தொழிற்சாலைகள் நடக்கக்கூடிய அரசியல், அந்த அரசியல் தொழிற்சங்க பிரச்சனைகள், இதனால் இது ஒரு பெரிய சமூகம் எப்படி பாதிக்கப்படுதுன்ற விஷயம் வந்து இப்படி இப்படி பல விஷயங்களை வந்து எனக்கு வந்து பெருசாக போட்டு காட்டியிருக்கேன், ஒரு ஜன்னலை விரிச்சிச்சு. ஸோ இதை பற்றி நான் புத்தகங்களை படிக்கிறது, தேடல்கள், இந்த மாதிரி கம்யூனிசம் சித்தாந்தங்கள், இப்படி விஷயங்கள் நிறைய விஷயங்கள், கவிதை, காமம், இப்படி அது சொல்லிக் கொடுக்காத விஷயங்களே கிடையாது, எனக்கு அது பல விஷயங்களுக்கு திறந்து விட்டது. அப்படி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின புத்தகம் வந்து மெர்க்குரி பூக்கள். அதில் அந்த ஒரு போலீஸ்காரங்க கூட அவன் வந்து ஏன் அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரைக் அடக்க வர்ற ஒரு போலீஸ்காரங்க கூட அவரை பற்றி கூட எழுதியிருப்பாரு. ஆமாம், அது அதான் நீங்கள் அந்த அதன் பின்னணியில் நடக்கக்கூடிய அத்தனை சின்ன சின்ன கேரக்டர்களை பற்றியும் அது வந்து அவருடைய எழுத்து வந்து அது புதுசான ஒரு விஷயத்தை கொடுத்தது. இது இது இந்த மாதிரி விஷயங்களை வந்து இதற்கு முன்னால் வந்து ஆங்கிலத்தில் மட்டுமே தான் நான் படிச்சிருக்கேன். அது கூட முன்னாலெலாம் கிடையாது, இதெல்லாம் படித்து அதுக்கப்புறம் இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் நிறைய ஆங்கில புத்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சு இப்போ ஆங்கில புத்தகங்கள் படிக்கிறேன். அந்த இந்த மாதிரி விஷயங்களை வந்து இவ்வளோ டீட்டெயிலாக எழுதுகிற விஷயங்கள்லாம் வந்து ஆங்கிலத்தில் மட்டுமே இருக்குது. ஒரு களம் சார்ந்த துறை சார்ந்த விஷயங்களை ஒரு விஷயத்தை படுத்தி அதை வந்து ஒரு பெரிய விஷயம் பாலகுமார் பண்ணது. அதற்கு அடிப்படையாக அவர் வந்து ஒரு டஃபேன்ற ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு அங்கே இருக்கிற ஸ்ட்ரைக்குகளில் கலந்துக்கிட்டு அதில் கம்யூனிசம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருந்ததாக அவரே சொல்லியிருப்பார் நிறைய விஷயங்களில். ஸோ அந்த நிஜத்துடைய தாக்கம் வந்து அது கதை ஃபுல்லாகவே தெரியும் அவனுக்கு. அந்த இதெல்லாம் கண்டிப்பாக மெர்க்குரி புகழ்ங்கிற புத்தகத்தை பற்றி சுவாரஸ்யமாக சொன்னீங்க. நம்ம அடுத்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம்? ஸ்ரீ ஜானகிராமனோட முகமூடு பற்றி தான் பேச போகிறேன். இதோடைய இவருடைய அறிமுகமும் வந்து சுஜாதா பிளஸ் பாலகுமாரன் மூலமாக தான் எனக்கு இவருடைய அறிமுகம் கிடைச்சிது. எனக்கு ஒரு அற்புதமான உணர்வு அது. அந்த 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 புத்தகம் படிக்க 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 யமுனான்ற ஒரு கேரக்டர் மேலே பாபுன்ற கேரக்டருக்கும் யமுமான்ற கேரக்டருக்குமான உறவு எப்படி ஆரம்பிக்குது, ஏன் அவன் மேலே அவனுக்கான காதல் வருது, அந்த காதலுக்குள்ளே இருக்கிற நெருக்கம், அந்த ஒன் சைடு லவ்வாக இருந்து இது வந்து சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம், இந்த அவனுக்கு அந்த ஹீரோவுக்கு வந்து யமுனாமில் இருக்கிறது காதலாக இல்லை வந்து ஒரு மாதிரி ஒரு அப்சஷனா அப்படின்றது புரியாத நிலையில் இருக்கும்போது ஒரு ரொம்ப அற்புதமாக ஒரு சீன் வச்சுருப்பாங்க அந்த கதையில். சீன் சீனே சொல்கிறேன், அந்த கதையில் ஒரு சுச்சுவேஷன் வரும் என்னென்னா, அவனுக்கும் பாபுக்கும் பக்கத்து வீட்டில் அவள் வயசுக்கே இருக்கிற ஒரு பொண்ணு வேற ஒரு வயசான கிழவனை கல்யாணம் பண்ணிட்டு வருவான். அந்த கல்யாணம் பண்ண கிழவன் வந்து பொண்டாட்டி மேலே ரொம்ப சந்தேக பேரணி, அவன் வந்து எப்போ பார்த்தாலும் வீட்டு உள்ளேயே வச்சு பூட்டிட்டு வெளியே போயிட்டு இருப்பான். ஒரு நாளைக்கு அவளுக்கு ஏதோ உடம்பு சரியாமல் போயிடும். அந்த சரியான போகும்போது அவளை போய் பக்கத்து வீட்டில் போய் சிவரேரி குவிச்சு போய் ஹெல்ப் பண்ணுவான். ஹெல்ப் பண்ணும்போது அவங்களுக்குள்ள நெருக்கம் வரும், நெருக்கம் வர அவங்களுக்குள்ள வந்து உடலூர் நடந்துடும். இது நடந்ததுக்கு அப்புறம் அவன் கில்ட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பான். எப்போ கில்ட்டி, ஏன் கில்ட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பான்னா, தான் யமுனாவுக்கு துரோகம் செஞ்சிட்டோன்னு நினைக்க ஆரம்பிப்பான். ஸோ அப்போ தான் அவனுக்கே புரிய ஆரம்பிக்கும் தான் யமுனா மேலே எவ்வளோ பெரிய காதல் வச்சுருக்கோம் அப்படின்றது. ஸோ அந்த காதல் அவனுக்கு புரிதலே இன்னொரு உறவின் மூலமாக தான் புரிய ஆரம்பிக்கும். இது மாதிரி ஒரு
காம்ப்ளிகேட்டடான விஷயம் தான். இதுதான் மனித மனிதனுடைய எழுதப்பட்ட காலத்தில் தமிழ் சமுதாயத்தில் இந்த மாதிரி ஒரு கதைக்களம் கரு எழுதுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை போல் ஒரு கேவலமான உதாரணம் எதுவும் சொல்ல முடியாது. அது அது வந்து படித்து அனுபவிக்கணும், அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. அது அதில் கடைசியாக ஒரு லைன் கேட்கும், இதுக்கு தானே இதானே பார்ப்போம் உனக்கு வேணுன்ற மாதிரி கேட்பாங்க அவங்க செக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம். அந்த வரியோட அர்த்தம் வந்துச்சு, இது செக்ஸ் தானான்னு கிடையாது, என்ன அடையிறது, என் காதல், உன் காதல், இந்த காதலுக்கான ஒரு விஷயம், அது செக்ஸ் மட்டுமே கிடையாது. இது ஒரு அற்புதமான நாவல். அது அந்த அந்த நாவலை படிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஜுரம்லாம் வந்திருக்கு எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்துக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி உண்மத்தம் பிடிச்ச நிலையில் போய் அடைஞ்சிருக்கிறேன் அந்த நாவல் படி. இப்படி ஒரு நாவல், இப்படி ஒரு எழுத்து, எவனான ஒரு கேரக்டர் என்னை சுற்றி சுற்றி அறியுமா, ஆவி மாதிரி வந்து சுற்றி அறியுமா அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் ஏற்படுத்தணும் நாவல் அது. அந்த நாவல் எப்போ படித்தாலும் அந்தந்த காலகட்டத்தில் நமக்கான ஒரு அனுபவங்கள், வாழ்க்கையான அனுபவங்கள் கொடுத்துருக்கு இல்லையா, அந்த அனுபவங்கள் ஒவ்வொரு வாட்டியும் படிக்கும்போதும் அந்த பர்செப்ஷன் அவங்களுக்கு மாறிட்டே இருக்கும். அது புதுசு புதுசான அனுபவங்களை கொடுத்துட்டே இருக்கும் நமக்கு. அது வந்து எந்த இந்த இலக்கியங்கள்ன்றது வந்து காலத்தால் அழிக்கும் தாண்டி நிற்கிறது தான் இலக்கியம் சொல்லுவாங்கல்ல. ஸோ இது எழுதி எத்தனை எனக்கு ஒரு ஜென்ரேஷன் முன்னாடி எழுதினாலும் ரெண்டு ஜென்ரேஷன் முன்னாடி இன்றைக்கி நான் படிச்சது சொல்கிறேன் இல்லையா, இது போல் இன்னும் ஒரு 10 ஜென்ரேஷன்லாம் அந்த நாவலாம் படிக்க முடியும். ஒரு அற்புதமான நாவல் அது. தி ஜானகிராமனின் மோகமுள் படித்து உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காவியம் என்பதை மிக சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இந்த காலகட்டத்து இளைஞர்களோட படிக்கிற பழக்கம் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு செட்டில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி புத்தக சந்தையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் வருது, லட்சக்கணக்கான ரூபாயில் புத்தகம் இருக்குதுன்னு சொன்னாலும் கூட இலக்கியமாக சில எத்தனை விஷயங்கள் வந்து வளருது, இப்போ இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கப்படுதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சிங்கன்னா ரொம்ப குறைவான ஜோசிய புத்தகங்கள், சமூக புத்தகங்கள் விற்கிற மாதிரி மற்ற நாவல்களோ இலக்கியங்களோ விற்கிறது இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஒருத்தர் வந்து எழுத்தாளராக தன் வாழ்நாள் ஃபுல்லாக எழுதி ஒரு புத்தகத்தை புத்தகம் எழுதி அதன் மூலக்குள்ள வருமானமாக தன் குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியும் நிலைமை என்றைக்கு வருதோ அன்னைக்கு தான் வந்து புத்தகம் வந்து நல்லா விற்குது, நிறைய பேர் படிக்கிறாங்கன்ற விஷயமா இருக்கும். இதே ஒரு ஆங்கிலத்தில் ஒரு நாவல் எழுதணும்னா அந்த நாவல் வந்து இன்றைக்கி வந்து எல்லாராலையும் படிக்கப்படுது. தமிழ்நாட்டிலேயே வந்து ஆங்கில நாவல்கள் வந்து நிறைய இந்தியன் இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டாங்க, நிறைய வித்துட்டுருக்கு, சேட்டன் பகத், அரவிந்த், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் வந்து எழுதிட்டுருக்காங்க. இதை பார்க்கும்போது இதில் விற்கிற சதவீதம், தமிழ் புத்தகங்கிற சதவீதம் ரொம்ப மிக மிக குறைவு. இது இணையம் சார்ந்த படிப்பு இப்போ ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. இப்போ இணையத்தில் வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க, இணையத்தில் கதைகள் படிக்கிறாங்க, கட்டுரை எழுதுகிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. இது திரும்பவும் இன்னொரு விதத்தில் மின் புத்தகமாக வரும்பொழுது அந்த மாதிரி விஷயங்களில் வந்து புதிய ஒரு ஓப்பனிங் கொடுக்கும்னு நம்புகிறேன். ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதங்களுக்கு வந்து படிக்கவும் ஆரம்பிச்சுக்கிட்டுருக்காங்க திரும்பவும். ஸோ இது பாசிட்டிவான விஷயந்தான். ஆனால் அது வரவேற்பக்கூடிய அளவுக்கு இல்லை வந்து ஒரு எழுத்தாளர்களை வாழ்விக்கக்கூடிய அளவுக்கு வளரணும்னு தான் ஆசை, அது வளரணும்னு நினைப்பேன். மிக சிறப்பாக ஒரு விஷயம் சொன்னீங்க, எப்பொழுது எழுத்தாளர்கள் எழுதுவதை மட்டும் வைத்து தங்கள் வாழ்வை கழிக்க முடியுமோ அது அப்பொழுதுதான் ஒரு எழுத்து பத்தி இளைஞர்கள் அதிக மோகம் கொண்டிருக்காங்க நம்ம சொல்ல முடியும்னு சொன்னீங்க. கண்டிப்பா அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு பதிவு. எங்க நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி, மிக சுவாரஸ்யமா இருந்தது. கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம் பார்த்தவங்க தி ஜானவரன், மோகமுல், பாலகுமாரின் எழுத்துக்கள், சுஜாதா இவர்களின் எழுத்துக்களை தேடி படிப்பார்கள் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு பிரபலத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரஞ்சன்.